டேய் மண்டை அதான அசெம்பிளி எது அங்க தான எம்எல்ஏக்கெல்லாம் சண்டை போட்டுபாங்களே இது ஏர்போர்ட் வெளிநாட்டுல இருந்து பெரிய பெரிய ஆளுங்க இங்க தான வந்து இறங்குவாங்க அதான வள்ளூர் கோட்டம் திருக்குறள் இருந்தாரே அவர் கிட்ட கோயில் வள்ளுவன் பஸ்ல கூட ஒரு போட்டோ இருக்குமே இதெல்லாம் உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் இதெல்லாம் நிறைய சினிமால பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா டேய் மண்டை காலையில இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல கால் கடக்க நிக்கிறோம் ஒரு பஸ் கூட காணோம் நம்ம ஊரே பெட்டர்னே தலங்க 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 இருக்க மாதிரி மேஜை வச்சிட்டு பிரேக்ல அந்த வண்டி எடுத்து எங்க போற தேவை இல்லாம பேசாத உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் எதுக்கு நோ பார்க்கிங் கிட்ட நின்னுக்கிட்டு என்ன பண்றீங்க இது பஸ் ஸ்டாண்ட் இல்லையா இல்ல இது நோ பார்க்கிங் இங்க பஸ் ஆடு மாடு உங்கள மாதிரி மனுஷங்க யாரும் நிக்க கூடாது இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு தாங்க நாங்க அசெம்பிளிய பார்த்தோம் என்ன அசெம்பிளிய பாத்தீங்க என்ன தைரியம்டா உங்களுக்கு பட்ட பகல்ல நோ பார்க்கிங்ல நின்னுக்கிட்டு அசெம்பிளிய பாக்குறீங்களா வேற என்ன பாத்தீங்க ஏர்போர்ட்ட பார்த்தோம் அப்புறம் வள்ளுவர் கோட்டம் பார்த்தோம் வள்ளுவர் சாமி ஏர்போர்ட் வள்ளுவர் கோட்டம் ஒண்ணுத்துக்கு 500னா மூணுத்துக்கு 1500 நோ பார்க்கிங் கிட்ட நின்னதுக்கு 1000 மொத்தம் 2500 கட்டுங்க சும்மா ரோட்ல நின்னு பார்த்ததுக்கு 2500 கட்டணுமா ஏன் சினிமா பார்க்க பணம் செலவு பண்ணல எக்ஸிபிஷன் பார்க்கிறது செலவு பண்ணல அப்படிதான் இதுவும் கட்டுங்க இவர எங்கேயோ பார்த்த மாதிரி சும்மாறா அப்புறம் அவரை பார்த்ததுக்கு வேற தனியா ஃபைன் போட போறாரு இந்த நேரத்துல அந்த பரமு சரணம் தான் எவ்வளவு நல்லா இருக்கும் என்ன என்ன பிரச்சனைங்க வணக்கம் சார் இந்த ஊர்ல எல்லாத்தையும் சும்மாவே பார்த்துட்டு பணம் கட்ட சொன்னா கட்ட மாட்டேன்றாங்க சார் ஏயா என்கிட்ட சொல்லாம ஏன் வெளியில வந்தீங்க அப்படியே வந்தீங்களா நேரா போயிட்டு இருக்க வேண்டியதுல ஏன் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற பில்டிங் எல்லாம் பாத்துட்டு போனீங்க இந்நேரம் உங்க ரெண்டு பேரையும் ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்களே ஏதோ இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறதுனால உங்களை விட்டாங்க எங்களை ஜெயில போடாம காப்பாத்துங்க தலைவா பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து என் கால விடுங்க ஏயா எவ்வளவு ஃபைன் பண்ணீங்க 2500 சார் 2500 ஆமா சார் கட்ட முடியாதியா ஏன் சார் 2500 பாதி வேணா கட்டுவோம் மீதியை நீ கட்டுறான் கொய்யா பரவாயில்ல பாதியா குறைச்சிட்டாரு ஓகே இன்னொரு நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினாரு இவருக்கு முதலமைச்சர் கிட்ட சொல்லி செலவு வைக்க சொல்லணும் ரோட்ல நடந்தா ஃபைன் கேக்குறாங்க எதையாவது பார்த்தா ஃபைன் கேக்குறாங்க என்ன பட்டணமா போங்க நமக்கு ஒன்னும் நஷ்டம் இல்லடா 1250 ரூபாய் லாபம் எப்படி ரயில்வே ஸ்டேஷன் மருதமல்ல சத்யராஜ் வீடு எல்லாம் பார்த்தோம்ல அதெல்லாம் சொல்லலையே அட பாக்கண்ணே இப்படி எல்லாம் கை வச்சுட்டே நடக்க முடியாது நம்ம ஊருக்கே போலாம் வாங்க இதனடா சோத்து முட்டை என்னண்ணே குழா பக்கத்துல கொண்டு வந்துட்டீங்க இந்த மூட்டையில இருக்கிறத காமிச்சனா நீ தலை சுத்தி கீழே விழுந்துருவேன் அப்புறம் உன் முகத்துல தண்ணி தெளிச்சுதான் எழுப்பணும் அதான் கூட்டு வந்தேன் இது உள்ள என்ன இருக்கு டேய் நம்ம ஊர்ல மெக்கனாஸ் கோல்டு படம் வந்ததை பாத்தியா இப்ப பாரு மெக்கனாஸ் கோல்ட